வருகை தந்துள்ள பேராசிரியர் சாலமன் பாப்பியா அவர்களே, தாங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்து கொண்டு பலதரப்பட்ட சமூக தலைப்புகளிலே பட்டிமன்றங்கள் நடத்தி இன்று டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அடுத்தாற்போல் டிவியிலே அதிகமாக காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சாலமன் பாப்பியா அவர்கள் நம்ம மத்தியிலே வந்து இன்று என்னுடைய பிறந்த நாளை தொட்டு நடைபெறக்கூடிய இந்த பட்டிமன்றத்திலே கலந்து கொள்வதை குறித்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அறிமுகமாக ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் சொல்லிவிட்டு கீழே இறங்க விரும்புகிறேன். அதாவது, ஆன்மீகத்தில் விஞ்சி நிற்பவர்கள் ஆண்களே பெண்களே சொல்லும்போது முதல்ல ஆண்கள் தான் வருகிறது, அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நமது பைபிளில் விவிலியம் கூறும் கருத்துப்படி முதல் முதல்ல ஆதாம் தான் படைக்கப்பட்டான். அதுக்கு பிறகு பாருங்க, கொஞ்சம் கேப் விட்டு நல்லா யோசித்து தான் அதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு ஆண்டவன் செஞ்சிருக்கிறார். அதாவது, ஆதாமை படைச்ச பிறகு கொஞ்சம் கேப் விட்டு தான் அந்த அம்மாவை படைக்கலாமா படைக்கக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சிருக்கிறார். அதுவும் ஆதாமுக்கு நல்ல நித்திரை வர பண்ணி அவனுக்கு குளோரோஃபார்ம்லாம் கொடுத்து மயக்கம் செஞ்சு தான் அந்த வேலையை செஞ்சுருக்கிறார். அவன் கண்ணெதிரியே அவனுக்கு தெரிகிற மாதிரி நல்லா முழிச்சிட்டு இருக்கும்போது செய்தால் ஆண்டவர் ஏதோ ஒன்று பண்ணுறது என்ன சமாச்சாரம், வேணாம் வேணாம் நான் இப்படியே இருந்துடுறேன்னு சொல்லுவான்னு சொன்னோம் என்னமோ தெரியல. நித்திரை வேண்டி தான் செஞ்சுருக்கிறார் அந்த காரியத்தை. ஆனாலும் ஒரு சத்தியம் என்னன்னு சொன்னால், நடுமையமான மெட்ராஸில் சொல்லுவான் பாருங்க நடுமைதி சென்டர்னு, அதே போல நடுமையமான லாவல் எண்படுத்து செஞ்சிருக்கிறார். அதுல இருந்து இருவரும் சமம்ங்கிறது ஒரு கருத்து இருக்கிறத வச்சுக்கிடுவோமே. ஏதாவது தலை எலும்புலேருந்து தலை மூளையிலேயே எலும்பு எடுத்து ஒன்று செஞ்சிருந்தா இந்த அம்மா மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த பாங்க அவன் தலையிலிருந்தானே வந்த, அதனால அவன் தலை மேலே ஏறி உட்காருவேன்னு சொல்லி. நல்ல வேளையா காலில் இருந்து ஒரு எலும்பு எடுத்து செய்யல, இல்லைன்னா இவர்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏமா நீ என் காலில் இருந்தானே வந்த, நீ கீழே உட்காருதா இந்த கீழே உட்காருன்னு சொல்லியிருப்பான். என்ன இருந்தாலும் ஆதியில் அவர் ரெண்டு பேரும் பேசினது தமிழ் மொழியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக நாமெல்லாம் நம்ம வீட்டுக்காரர் எப்படி கூப்பிடுவோம், ஏவா தானே கூப்பிடுவோம். இதே மாதிரி தான் ஏவான்னு சொல்லி சொல்லி ஏவாள் ஆயிட்டு. இதெல்லாம் அடிப்படை சத்தியங்கள். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், பைபிளில் 40 ஆசிரியர்கள் சேர்ந்து 66 புஸ்தகத்தை 1500 வருஷமாக எழுதியிருக்கிறாங்க. இதில் ஒரு பெண்மணி கூட இல்லை, வருத்தமாக சொல்ல வேண்டியது. ஒருத்தராக இருந்துக்கூடாதா? ஏதோ சில தீர்க்க தரிசியில் இருந்திருக்கிறாங்க. இன்னும் எல்லாம் பொதுவாக என்ன சொல்லலாம், என்ன சொல்கிறீங்க, முதல் முதல்ல உயிர்த்தெழுந்த நாதரை தரிசித்தது, உயிர்த்தெழுந்த நாதர் சில கல்லறையில் போய் பார்த்தது யாரு, பெண்கள் தானேன்னு சொல்லி. ஆனால் அங்கே போனவங்க வந்து செத்த சடலத்துக்கு தைலம் போட போனவங்க தான், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்க போகல. இப்படியெல்லாம் நிறையா உசுப்பி விட்டுருக்கேன், என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல. என்னதான் இருந்தாலும் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஆன்மீகத்தில் விஞ்சி நிற்பவர்கள் என்னை பொறுத்தவளவு பெண்களே என்று நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், எங்கள் வீட்டில் என்னை விட அதிகமாக பிரார்த்தனை செய்ய கொடுது இப்படி எனக்கு அருமையாக ஆண்டவர் கொடுத்துருக்கிற துணைவியார் மங்களாம்மையார் அவர்கள் தான். நான் கூட அவங்கள மாதிரி பிரார்த்தனை செய்ய முடியாது, அவ்வளோ பிரார்த்தனை அவர் செய்து வெளிக்கு தெரியக்கூடாதுன்னு அந்தரங்கத்தில் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆயினாலே அவங்க தான் விஞ்சி நிற்கிறான்னு சொல்கிறேன். ஏன்னா நது ஒரு காரணம் இருக்கிறது, நான் இன்னைக்கு வீட்டுக்கு போனால் எனக்கு சோறு போடணும்னா என்று சொல்லி இந்த சில கருத்துக்களை இங்கே சிந்தி வைத்து விட்டு இந்த நேரத்தில் நடுவர் அவர்களை அவர்களுடைய கச்சேரியை தொடங்கி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கிற அறிமுக செய்வதால் தொடர்ந்து பட்டிமன்றம் நடைபெறும். நமது அன்புமிக்க நமது பாசத்திற்குரிய பேராசிரியர் சாலமன் பாப்பா அவர்கள் வாழ்க நீடு வாழ்க, அவர்களுடைய பணி சிறக்க என்று சொல்லி, ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் அருள் எப்பொழுதும் இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.